இது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தி வாய்ஸ் ஆஃப் ஹோப். வணக்கம் வானொலி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி எங்களது ஒலிபரப்பை கேட்க அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்க்கைக்கு வழிகாட்டும் எங்கள் ஒலிபரப்பில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் சிறுவர்களுக்கான கதை, ஆன்மீக நலத்திற்கான தேவ செய்தி மற்றும் காதற்கினிய கீதங்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு பயனடைய அன்புடன் அழைக்கிறோம். குட்டீஸ், எல்லாம் கதை கேட்க ஆயத்தமா இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு இனிய பாடல் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு. ராசம் அவர் ராஜியம் புவி எங்கு மகாமாட்சியாய் விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பாவோமே அவர்க்கே அல்லேலூயாவே. அவர் ராஜிய புவி எங்கு மகாமாட்சியாய் விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பாவோமே அவர்க்கே அல்லேலூயாவே. அவர் ராஜிய புவி எங்கு மகாமாட்சியாய் விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பாவோமே அவர்க்கே அல்லேலூயாவே. அவர் ராஜிய புவி எங்கு மகாமாட்சியாய் விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பாவோமே அவர்க்கே அல்லேலூயாவே. நாமத்தையே எல்லாரும் பாடுங்க,
அரசன் அவர் ராஜ்யம் புவி எங்கும் மகாமாட்சி அங்கிழங்க அவர் திருநாமமே விளங்க அவர் திருநாமமே விளங்க அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே அல்பாவுமே அவர்க்கே அல்லேலூயாவே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே அல்பாவுமே அவர்க்கே அல்லேலூயாவே நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்ற கான்செப்டில் ஒரு பட்டாளத்து மனிதர் கண்ணே கண்ணு என்று தங்கத்தட்டில் அன்னம் ஊட்டி வளர்த்த அந்த செல்ல கண்ணுதான் அந்த ஒரே மகன். அவனுக்கு கிரிக்கெட் என்றால் விடிய விடிய டிவிக்கு முன்பாக உட்கார்ந்திருப்பான். டிவிக்கு கண் இருந்தால் அதுவும் அழுதுவிடும். எப்பொழுது பார்த்தாலும் கையில் பந்தும் மட்டையுமாகத்தான் அலைவான். ஒருநாள் விளையாட்டில் நண்பருக்குள் ஏற்பட்ட பிரச்சினை வினையாய் மாறியது. மட்டையால் தாக்கப்பட்டான். உயிருக்கு போராடுகிற சூழ்நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டான். தன் ஒரே மகனை பார்க்க ஓடோடி வந்த தகப்பன் இரத்த கண்ணீர் வடித்தார். மருத்துவர் தாழ்ந்த குரலில் பையன் உயிர் முடிந்துவிட்டது என்றார். அவ்வளவுதான், அங்கே ஒரே மரண ஓலம். துக்கம் விசாரிக்க வந்தவர்கள் அந்த பையனை சும்மா விடக்கூடாது, ஒரு கை பார்த்துவிட வேண்டும் என்று புலம்ப ஆரம்பித்தனர். பிள்ளையை வளர்க்க தெரியாத அவனுடைய தகப்பனையும் தாயையும் உள்ளே தள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். ஒருவேளை நானும் நீங்களும் இந்த இடத்தில் இருப்போமானால் என்ன நடந்திருக்கும், கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஆனால் பட்டாளத்துக்காரர் ஒன்றை யோசித்தார். பிள்ளையை இழந்த எனக்கு அந்த மகனை எந்த நீதிமன்றமும் திரும்பத் தர முடியாது, வேறு எந்த கொள்கையும் ஒத்துவராது என்பதை நிதானித்தார். உலகத்தை இரட்சிக்க வந்த இரட்சகரை அன்று சிலுவையில் அறையும் போது, இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். நாம் ஏன் இந்த காரியத்தை மன்னிக்கக்கூடாது என்று விரைந்து சிறைச்சாலைக்கு நடக்கலாயினார். அவனை பார்க்க விண்ணப்பித்து அங்கே காத்திருந்தார். அங்கே அந்த இளைஞன் குறுந்தாடியுடன் முகத்தில் சொல்லொண்ணா துக்கத்துடன் யார் என்று பார்க்க கம்பி வலைக்கு அந்த பக்கம் நின்று கொண்டிருந்தான். பட்டாளத்துக்காரர் அருகில் சென்றார். அவன் இவருடைய முகத்தை பார்க்க முடியாமல் கண்ணிலிருந்து கண்ணீர் சொட்டி கொண்டிருந்தது. பட்டாளத்துக்காரர் அவனை பார்த்து மகனே என்று அழைத்தார். அந்த அழைப்பின் சத்தம் மீண்டும் அவனை அழ வைத்தது. நீ செய்த தவறை நான் மன்னிக்கிறேன் என்றார். ஒரு பெரிய பாரம் அவனிடமிருந்து நீங்குவதை உணர்ந்தான். அதோடு கூட அவர் நான் உன்னை என்னுடைய மகனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். அவரை கட்டித் தழுவ ஆசையோடு கையை எடுத்தான், முடியவில்லை. அப்பொழுதுதான் அவனுக்கு முன்பாக இருந்த கம்பி வலையை பார்த்தான். அவர் இவனுக்காக கிரயம் செலுத்தி அவனை சிறையிலிருந்து அழைத்து சென்று இவருடைய சுதந்திரத்தையும் ஆசீர்வாதத்தையும் அவனுக்கு கொடுத்தார். ஒரு ஆவிக்குரிய மனிதனின் முதிர்ச்சி பிறரை மன்னிப்பதில்தான் இருக்கிறது. மாறாக நம்முடைய ஆடையிலோ உதடுகளில் பிறக்கும் இனிய வார்த்தைகளிலோ அல்ல. உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே என்று லூக்கா 6:32 எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று லூக்கா 6:27 இயேசு கிறிஸ்து கூறுகிறார். மன்னிப்பு ஒரு அருமையான குணம். நானும் நீங்களும் சேற்றிலிருக்கும் பொழுது நம்மை அழைத்து மன்னித்து கண்மலை மேல் நிறுத்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நினைத்து பார்த்து நன்றி செலுத்துங்கள். அதோடு எத்தனையோ பேரை நாம் பகைத்தும் சண்டை போட்டும் இருக்கலாம், அவர்களையும் மன்னித்து சிநேகிப்போம். எல்லாருக்கும் கதை பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கதையில சொல்லப்பட்ட நல்ல கருத்தை கேட்டு அதன்படி நடங்க, கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசிர்வதிப்பார். கதை சொன்ன சகோதரிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோவின் ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய முகவரி
அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இப்போதும் நாம் வேதத்தை தியானிக்கும் நேரத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். இன்றைய தேவ செய்தியை போதகர் பிராங்க்லின் அவர்கள் நமக்கு வழங்குவார். தேவ ஆலோசனையை கேட்பதற்கு முன்பு ஒரு இனிய பாடலை கேட்டு மகிழுங்கள். மலை எனக்காய் பிளந்தது நீயமாய் மறைந்துய்கோ.
அன்பிற்கு அன்பான வானொலி நேயர்களே, மீண்டுமாக இந்த வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் அட்வெந்த் உலக தமிழ் வானொலி ஒளிபரப்பின் மூலமாக சந்தித்து தேவ வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்பு நேயர்களே, இன்றைய தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இன்றைய தினம் வேத ஆராய்ச்சி என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் தியானிக்கத்தக்கதாக இருக்கிறோம். ஆம் அன்பர்களே, தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த வேதாகமத்தை, அவருடைய வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தை நாம் ஆராய்ந்து தியானிப்பது மிகவும் அவசியம். வெறும் கடமைக்காக படிப்பது அல்ல, அதை ஆராய்ந்து படிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். காரணம், இயேசு கிறிஸ்து யோவான் எழுதிய நற்செய்தி நூலிலே 5:39 இவ்விதமாக கூறுகிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே என்று சொல்லி. ஆம் அன்பர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான சத்திய வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். காரணம், அந்த சத்தியத்திலே நித்திய ஜீவன் இருக்கிறது என்பதனால்தான். நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வேத வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து படிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சரி, இங்கு இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்கள் என்று சொல்லி எதை குறிப்பிடுகிறார்? யோவான் இந்த சுவிசேஷத்தை எழுதும் பொழுது புதிய ஏற்பாடு என்று சொல்லி எதுவும் இல்லை, பழைய ஏற்பாடு மாத்திரமே இருந்தது. யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் அவர்கள் மிகவும் உயரியதாக அவர்கள் கருதின அற்புதங்களே தம்மை குறித்து சாட்சி கொடுப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். ஏனெனில் தங்களுடைய நித்திய ஜீவனுக்கு வழிகாட்டியாக யூதர்கள் நம்பியிருந்ததெல்லாம் பழைய ஏற்பாட்டு பக்கங்களேயாம். இன்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், இவர்களெல்லாம் பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள், இவர்கள் பழைய ஏற்பாட்டிற்குத்தான் மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள், இவர்கள் இன்னும் பழைய மனிதர்களாகத்தான் இருக்கிறார்கள், புதியவர்களாக மாறவில்லை என்று சொல்லியெல்லாம் பேசுவதை கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் அன்பர்களே, இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டை சுட்டிக்காட்டி அதன் மூலமாக தான்தான் மேசியா என்பதை அவர் நிரூபணம் செய்தார் என்று பார்க்கிறோம். ஆம், பழைய ஏற்பாட்டின் வசனங்கள் ஒவ்வொன்றும் இயேசு கிறிஸ்துவை சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறுகிற பழைய ஏற்பாட்டை நாம் உதறிவிடலாமா? இல்லவே இல்லை. நாம் பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களையும் நாம் கருத்தோடு தியானிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கலாத்தியர் 3:8 அங்கு வாசிக்கிறோம், மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது என்று சொல்லி பவுலார் கூறுகிறார். ஆம், இயேசு கிறிஸ்துவை குறித்து, அதாவது சுவிசேஷத்தை குறித்து பழைய ஏற்பாட்டில் இருந்தது. பழைய ஏற்பாட்டு மனிதர்கள் நற்செய்தியை விசுவாசித்தார்கள் என்பதை நாம் இங்கு வாசிக்கிறோம். மேலும் அதை யோவான் 8:56 பார்க்கக்கூடும். நற்செய்தியில் கொண்ட நம்பிக்கையினால்தான் ஆபிரகாம் கிறிஸ்துவின் நாளைக்கான ஆசையாயிருந்தான் என்று ஆபிரகாமின் வாழ்க்கை மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். ஆபிரகாமுக்கு எப்படி இந்த நற்செய்தியை குறித்த செய்தி கிடைத்தது? அன்பர்களே, பழைய ஏற்பாட்டின் மூலமாகத்தான். தேவன் ஆபிரகாமுக்கும் அதற்கு முன்னதாக வாழ்ந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கூட சுவிசேஷத்தை ஆண்டவர் அறிவித்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 3:15 கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்து
பாவத்திற்காக கல்வாரி சிலுவையிலே மறிப்பார் எனக்கூடிய அந்த நற்செய்தியை குறிப்பிடுவதை நாம் வாசிக்க முடியும். பழைய ஏற்பாடு தேவனை குறித்து சொல்லுகிறது. முற்பிதாக்கள் சுவிசேஷத்தை அறிந்தவர்களாகத்தான் இருந்தார்கள். ஆபிரகாம் மாத்திரம் அல்ல, அந்நாட்களில் வாழ்ந்த அனைவரும் அப்படிப்பட்டதான நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். பக்தியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து விசுவாசத்தினால் பலி செலுத்திய அனைவரும் இந்த நற்செய்தியின் நடைமுறையை நன்கு அறிந்திருந்தார்கள். இது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டில் வேறு சில பகுதிகளிலும் சுவிசேஷத்தை எபிரேயர்கள் அறிந்திருந்தார்கள், அவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டது என்கின்ற சான்றை நாம் வாசிக்க முடியும். உதாரணமாக எபிரேயர் 4:2 பவுலார் கூறுகிறார், ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசமில்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை என்று கூறுகிறார். இங்கு அவர்கள் என்று யாரை குறிப்பிடுகிறார்? எகிப்திலிருந்து கானானை நோக்கி பிரயாணப்பட்ட இஸ்ரவேலர்களைத்தான் அவர்கள் என்று பவுல் குறிப்பிடுகிறார். சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது என்று சொல்லி அவர் குறிப்பிடுவதன் மூலமாக, அதாவது நமக்கு என்னும் பொழுது பவுலார் அவருடைய காலத்தில் வாழ்ந்த மக்களை குறித்து குறிப்பிடுகிறார். அப்படியானால் இந்த வசனத்தில் அவர்களுக்கு என்று சொல்லும் பொழுது அது இஸ்ரவேலர்களைத்தான் குறிக்கிறது. முதலாவது இஸ்ரவேலர்களுக்கும் பின்னர் நமக்கும் அறிவிக்கப்பட்டது என்று பவுலார் கூறுகிறார். ஆகையினாலே இஸ்ரவேலர்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து அறிந்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் உறுதிபட கூற முடியும். அவர்கள் செலுத்தின வழி முறைகள் ஒவ்வொன்றும் இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தியதாகவே காணப்பட்டது. ஆகையினாலே பழைய ஏற்பாட்டின் பக்கங்கள் ஒவ்வொன்றும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளாகத்தான் காணப்படுகிறது. குறிப்பாக நாம் மோசேயை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவர் கிறிஸ்துவை அதிகமாக விசுவாசித்தார். காரணம் எபிரேயர் 11:26 நாம் வாசிக்கிறோம், இனிவரும் பலன்மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியமென்று எண்ணினான் என்று. ஆம் அன்பர்களே, மோசேக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்ததான விசுவாசம் இருந்தது. கிறிஸ்துவ பிறப்பார், அவர் மூலமாக இரட்சிப்பு உண்டு என்கின்ற நம்பிக்கை மோசேக்கும் இருந்தது. ஆகையினால்தான் எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியமென்று எண்ணினான் என்று பவுலார் கூறுகிறார். ஆம், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னதாகவே ஜீவித்த ஒவ்வொரு மனிதருக்கும் கிறிஸ்துவை குறித்த விசுவாசம் இருந்தது. ஒவ்வொருவரும் சுவிசேஷத்தை அறிந்தவர்களாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்க முடியும். மேலும் இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்களை குறித்து பவுலார் இவ்விதமாக கூறுகிறார். 1 Corinthians 10:2-4 முடிய வாசிக்கிறேன், கேளுங்கள். எல்லோரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லோரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடே கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று பவுலார் கூறுகிறார். ஆம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேகத்தின் மூலமாகவும் சமுத்திரத்தின் மூலமாகவும் இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்தினார். தம்மை குறித்த செய்தியை மேகத்தின் மூலமாகவும் சமுத்திரத்தின் மூலமாகவும் அவர்களுக்கு காண்பித்தார். மேலும் தீர்க்கதரிசிகள் மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்த அப்போஸ்தலர்களும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். எபேசியர் 2:20 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாயிருக்கிறார் என்று பவுல் கூறுகிறார். ஆம் அன்பர்களே, பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும்
இயேசு கிறிஸ்துவை குறித்த செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது. அவர்களும் சுவிசேஷத்தை அறிந்திருந்தார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த அப்போஸ்தலர்களும் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தார்கள். சுவிசேஷமானது ஒவ்வொருவருக்கும் அறிவிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதத்தின் மூலமாக ஒவ்வொருவரும் சுவிசேஷத்தை அறிந்து கொண்டார்கள். இன்று நாமும் நம்முடைய கரத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிறோம். அன்பர்களே, மறந்துவிடாதீர்கள், அப்போஸ்தலர்கள் தீர்க்க தரிசிகள் என்பவர்கள் கட்டின அஸ்திபாரத்திற்கு மூளைக்கல்லாய் இருப்பது இயேசு கிறிஸ்துதான். இயேசு கிறிஸ்துவை மூளைக்கல்லாக வைத்துதான் அப்போஸ்தலர்களும் தீர்க்க தரிசிகளும் பேசினார்கள். அவர்களுடைய வார்த்தை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கிறோம். அவர்களுடைய அனுபவத்தை நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். அன்பர்களே, ஆவியானவர் அவர்கள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, அவருடைய வார்த்தையை நாம் தியானித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பரிசுத்த வேதாகமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதன் மூலமாக நித்திய ஜீவன் உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். வேதத்தை ஆராய்ந்து படியுங்கள். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரம தகப்பனே, ஆண்டவரே, மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். அப்பா, நீர் உம்முடைய வேத வசனத்தை எங்களுக்கு கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் வேதத்தை அனுதினமும் ஆராய்ந்து தியானிக்கத்தக்கதான கிருபையை நீர் எங்களுக்கு கொடுத்தரலும். ஆவியானவர் மூலமாக ஆண்டவரே உம்முடைய வசனத்தின் அர்த்தங்களை எங்களுக்கு உணர்த்தியறல வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் உம்முடைய நீதியின் பாதையிலே எங்களை வழி நடத்தியறலும். நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியான கிருபை நீர் எங்களுக்கு தந்தரல வேண்டுமாறு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். தேவ செய்தி ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எங்களுடைய இன்றைய ஒளிபரப்பினை கேட்டதினால் நீங்கள் பெற்ற நன்மைகளை அறிய நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். எங்கள் முகவரிக்கு எழுதும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களது முகவரி: அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இத்துடன் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. நாளைய தினம் இதே அலைவரிசையில் அரை மணி நேரம் முன்னதாக சந்திப்போம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜெமிலா பிராங்க்லின்.